நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது இலவச மாந்திரிக பயிற்சி 108 நாட்கள் 108 பயிற்சி. இந்த விஷயத்தை பார்க்க போறோம். இன்றைக்கு வந்து 10வது நாள் பயிற்சி. இதுவரைக்கும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. நேத்து நடத்தின பாடத்துல உள்ள சந்தேகங்களும் உள்ளது. அதுக்கு முன்னாடி இந்த காளி விஷயம், இந்த விஷயங்கள்ல எல்லாருக்குமே ஒரு பயம். என்னன்னு சொன்னா, சுடுகாட்டுக்கு தான் போய் காளியை எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேட்டாங்க. இப்படி கேட்டாதான் அதுக்குள்ள பதில்கள் வந்து கிடைக்கும். நீங்க கேள்விகள் கேட்காமலே இருந்துட்டா என்ன ஆகும், பதில்களே கிடைக்காது. அதனால மாற மாற கேளுங்க, ஆனா சின்ன சின்ன விஷயமா கேட்காதுங்க. இதே போல சரியான விஷயங்களை கேளுங்க. நான் அதுக்கான கரெக்டான விஷயத்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே வழிமுறைகள் உண்டு. சைவத்திலேயே பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகளும் உண்டு. அசைவம் போகாம சைவத்திலேயும் பண்ணலாம். அசைவம் என்ன செய்யும், சீக்கிரம் வரேன்னு சொல்லுவாங்க. சைவம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், இவ்வளவுதான். ஒரு விஷயமும் கிடையாது, ஈஸியா பண்ணலாம். இதுக்கான முறை எப்படின்னு நான் சொல்றேன். காளி தேவி வந்து, காளி தேவி வசியம் பண்றது வந்து மூலிகை வேர் மூலமாக நம்ம வசியப்படுத்த முடியும். அது வந்து நான் சுடுகாட்டுல இருந்தா பூஜை பண்ணி எடுத்து காளியை வரவழைக்கணும், அழைத்து கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் மூலிகை சக்தியாலையும் அந்த காளியை வந்து ஆகர்ஷிக்க முடியும். அதுக்கு என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். காளி தேவிக்கு வந்து குன்றிமணி வேறு இல்லையா, குன்றிமணி சிகப்பு குன்றிமணியாக இருந்தாலும் சரிதான், வெள்ளை குன்றிமணியாக இருந்தாலும் சரிதான், குன்றிமணி செடி, குன்றிமணி செடிக்கு சின்ன சின்ன வெண்குன்றிமணி, சிகப்பு குன்றுமணி, பச்சை குன்றுமணி அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது கிடைச்சி ஏதாவது உங்களுக்கு கண்ணுக்கு கிடைச்சது, கிடைச்ச குன்றிமணி செடி அந்த ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது பூஜை தொடங்கிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை எடுக்கணும், இந்த வேர், இந்த வேரை எடுத்து பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கட்டிக்கோங்க. நீங்கள் இந்த கை இருக்கு இல்லையா, புஜம், அதாவது கையில் வந்து கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நிறையா நல்லா கழுத்தில் கூட அணிஞ்சிக்கிங்க. அந்த வேர் எடுத்து ஒரு தாயத்துக்குள்ள அடைச்சி அணிஞ்சிக்கலாம். இது எப்படின்னு சொன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று, செவ்வாய்க்கிழமை காலையிலே இந்த வெண்குன்றிமணியோ சிகப்பு குண்டுமணியோ அந்த செடிக்கு அந்த இடத்துல அதுக்கு முந்தினாலே எல்லாம் தண்ணி ஊற்றி மஞ்சள் நீர்லாம் தெளித்து எடுத்து தயார் பண்ணி வச்சிடணும். அதுக்கு பிறகு காலையிலே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வாழையில விரிச்சு வெத்தலை பார்க்க பழம் பத்தி சூடம் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காப்பு கட்டி சாவரி வர்த்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் பலி கொடுத்தா போதும். ஒரு எலுமிச்சை பழம் பலி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இரும்பு ஆயுதங்களால் அதை வந்து தோண்டி எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மரம் கம்பு ஏதாவது எடுத்துக்கோங்க, அதை வச்சு தோண்டி ஆணிவேர் அறாமல் எடுங்க. ஆணிவேர் அறாமல் எடுத்து அதை அப்படியே ஒரு 2 இன்ச் போல் கட் பண்ணுங்க. ஒரு தாயத்தை எடுத்துக்கோங்க, அதை அப்படி நேராக பூஜை அறை கொண்டு வாங்க. நேராக அங்கேருந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது கூடிய மட்டும் இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே தான் பண்ணணும். காளி தேவி தானே வசியப்படுத்த போறீங்க, அப்போ வந்து காளி தேவிக்குள்ள மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் இந்த வேரை வந்து பிடுங்கணும். பிடுங்கி அதுக்கு பிறகு நேராக வீட்டுக்கு வாங்க, பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் வச்சு அதுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு தாயத்தில் அடைச்சி நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இந்த தாயத்து இருக்க வரைக்கும் உங்கள் கூட காளி தேவி இருக்கிறாள்னு அர்த்தம். இந்த மந்திரங்கள் சொல்ல 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 இந்த தாயத்தில் வெறுமனே இந்த வேர் மட்டும் தான் போட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் டெய்லி அதுலேருந்து விரதங்கள் அனுஷ்டிக்கிறீங்க இல்லையா, 41 நாட்கள் விரதம் இருப்பீங்க. மந்திரங்கள் சொல்ல சொல்ல இந்த மூலிகை வேர் மூலமாக அந்த காளி தேவி உங்கள் பக்கம் வருவாள். இந்த மூலிகை வேர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல காளி தேவி இருப்பாள். இது வந்து அந்த பழைய காலங்களில் உள்ள சிலைகள்லாம் உண்டு, எல்லா சிலைகள்லையும் மூலிகை வேர் தான் வச்சுருப்பாங்க. எந்திர பிரதிஷ்டை கிடையாது அந்த காலத்தில், எந்திர பிரதிஷ்டை இல்லாத காலத்தில் எந்த மூலிகை வேர் மூலமாக நம்ம இந்த தெய்வத்தை ஆகர்ஷிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த மூலிகை வேரை வந்து முறைப்படி காப்பு கட்டி சாபநிவர்த்தி பண்ணி எடுத்து அந்த சிலைக்கும் கீழோடி வச்சுருவாங்க. அந்த இடத்துல எது வேலை செய்யுது, அந்த மூலிகை வேர் தான் வேலை செய்யுது. முதல்ல அந்த மந்திரங்கள்லாம் ஏற்றி வச்சுருவாங்க. இது பழைய காலத்து கோயில்களில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். பழைய காலத்து கோயில்கள்லாம் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது, எந்திரங்கள் போட்டு வைக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்காது, மூலிகை வேர் தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சில மூலிகை வேர் இருக்குது, அதை வச்சு இது பண்ணலாம். இப்போ வந்து விநாயகருக்கு வந்து வில்வம் காப்பு கட்டி எடுக்கலாம், வெள்ளருக்கெல்லாம் காப்பு கட்டி எடுக்கலாம் விநாயகர் வசப்படுத்துறதுக்கு. அடுத்தது வந்து முருகருக்கு வந்து கொன்றை மரபு இருக்கு இல்லையா, கொன்றையை வந்து வீட்டில் வளர்த்துக்குங்க, வளர்த்துக்கிட்டு முறப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் முருகர் வசியத்துக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு சிவனார் வேம்பு மூலிகை இருக்கு இல்லையா,
இந்த மூலிகையை நீங்க வந்து முறப்படி காப்பு கட்டி அதுக்கான கிளம்ப விட்டு செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை தான். இப்ப நான் அந்த காளி தேவிக்கு சொன்னதும் செவ்வாய்க்கிழமை தான் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த மூலிகையை எடுக்கணும். செவ்வாய்க்கும் அதே போலதான் சிவனார் வேம்பு மூலிகையை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அதுல வந்து என்ன பண்ணணும், அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரகசியமான விஷயம், ரொம்ப ஈஸி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா எதுல பயன்படுத்தன்னு தெரியாது அவ்வளோ அவ்வளவுதான் எல்லாத்துக்கும். அதுல என்னன்னு சொன்னா இந்த மூலிகையில ஒரு மை வந்து தடவணும், மை இல்லை இது ஒரு காயம் தடவணும், ஐங்காயம். ஐங்காயம்னா என்னது, ஐங்காயம் சொன்னா ஐந்து காய வகைகள் சேர்ந்தது ஐங்காயம். அதாவது வசம்பு ஒண்ணு, ஓமம் ரெண்டு, பூடு பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு, கடுகு, பெருங்காயம். இந்த ஐந்து வகையான காயங்களையும் என்ன பண்ணணும், நீங்க நல்லா நைய அரைக்கணும். அரைக்க 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 என்ன ஆகணும், மெழுகு போல ஆகும் இந்த இது. எவனா காயம் சேர்ந்துருக்கு அது வந்து நல்லா லூஸா விடாது, மெழுகு போல ஆகும். இதை வந்து நல்லா பதமா அரைச்சு வச்சுக்கணும். நீங்க அரைச்சு வச்சுக்கிட்டு இந்த மூலிகை வேர்களுக்கு எல்லாமே, மூலிகை வேர்களுக்கு ஒரு சில மாரண வேலைகளுக்கு ஒரு சில வசிய வேலைகளுக்கு கூட எல்லாத்துக்குமே இந்த ஐங்காயம் வந்து பயன்படும். இந்த வேலைகளுக்கெல்லாம் எது பயன்படும், இந்த ஐங்காயத்தை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா உடனே வேலை செய்யும். இல்லைன்னு சொன்னா அதுக்கான மைகள் தான் தயாரிக்கணும். இப்ப அழிஞ்சில் மை வந்து தனவசியம், தன ஜன வசியங்களுக்கு வந்து என்ன அழிஞ்சில் மை வந்து பயன்படும். இந்த அழிஞ்சில் மை வந்து நம்ம தயாரிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொன்னா எல்லா விதமான மகாலட்சுமி யந்திரம், ஒரு சில ஜனவசி யந்திரம், தனவசி யந்திரம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அழிஞ்சில் மையை வந்து தொட்டு வச்சுக்கிட்டு நீங்க மந்திரங்கள் சொல்லும் போது என்னாகும், குயிக்கா அதோட வேலைகள் வந்து நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான விஷயங்கள் இருக்கு. அதே போல இந்த காளியோட மூலிகைக்கும், அதாவது வெண்குன்றிமணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் போல ஐங்காயம் தடவிக்கணும். தடவிக்கிட்டு நீங்க தாயத்துல அடைச்சு வச்சிடணும். இந்த ஐங்காயத்து கூட அந்த அஞ்சு காயம் தான் இருக்குன்னு தேவை கிடையாது, அந்த வேர்ல வந்து நீங்க ஐங்காயம் தடவிருங்க. அது கூட கொஞ்சம் போல ஜவ்வாது, சந்தனம், குங்குமம், ஜவ்வாது, இந்த விஷயங்கள்லாம் தாயத்து கூட அடைச்சுதான் கொடுக்கணும். இது வந்து நீங்க உங்க சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துறீங்க. இந்த விஷயங்களை பயன்படுத்தி தான் நீங்க வந்து வீட்டில் வச்சு நீங்க வசியப்படுத்தலாம் காளி தேவியை. செவ்வாயை வசியப்படுத்தினாலும் செவ்வாய்க்கிழமை நீங்க காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த வேரை வந்து சிவனார் வேம்புங்கிற வேரை பிடுங்கி அதுல ஐங்காயம் தடவி அதை நீங்க கழுத்துலயே இடுப்புலயே அணிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செவ்வாயோட பார்வை அதிகப்பட்டு என்னாகும், உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் வரும். அதாவது பல கோடிகள் வந்து உங்ககிட்ட வந்து குமியும், பண விஷயங்கள் எல்லாமே சரியாயிரும். இது வந்து ஒரு நல்ல ஒரு முறை. இந்த மாதிரி முறைகள் தான் உங்களுக்கு இந்த இந்த கேள்விக்கு பதில் இதுதான். எந்த கேள்விக்கு, சுடுகாட்டில் போய் தான் காளியை கூட்டிட்டு வரணுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நிறைய பேர். இந்த கேள்விக்கு வந்து பதில் என்னன்னு சொன்னா இதுதான். அதாவது மூலிகை மூலமாகவும் மூலிகை நீர் மூலமாகவும் நம்ம வந்து தெய்வங்களை வசப்படுத்த முடியும். அதுக்கு வந்து வெண்குன்றிமணி வேர், வெண்குன்றிமணி, சிகப்பு குன்றிமணி, எந்த குன்றிமணியால இருந்திருந்தாலும் சரிதான், அந்த வேரை வந்து செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த வேலை வேரை எடுத்து வச்சு ஐங்காயத்தை தடவி தாயத்துக்களை போட்டு கட்டிக்கிட்டு அது எப்பவுமே உங்க கழுத்துல இருக்கணும். கழுத்துலயோ புஜம், கை புஜம் இருக்குல்ல கையில, அதுல கட்டிருக்கலாம் இல்ல கழுத்துல கட்டிருக்கலாம், இது ரெண்டு இடத்துல தான் கட்டணும். 41 நாட்கள் விரதம் இருந்து மந்திரம் சொல்லும் போது காளி தேவி உடனே வசமாவாள். இது உங்களுக்கு சைவ முறைப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஒரு அசைவம் கூட நீங்க தொட வேண்டிய தேவையே இருக்காது. அங்க கூட எலுமிச்சப்பள்ளி பழித்தமிழ் மட்டும் தான் கொடுப்பீங்க மூலிகை பிடுங்கும் போது. அதுக்கு பிறகு நீங்க வளர்க்கும் போல் காளி தேவியை நீங்க கும்பிட்டுட்டு வாங்க. இது ஒரு நல்ல முறை. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் அதுக்கான விஷயங்களையும் நான் வந்து சொல்றேன். அடுத்தது வந்து எதிரேத்து மந்திரம். நேற்று வந்து எதிரேத்து மந்திரத்தை பத்தி சொன்னேன். நமக்கு ஒருத்தன் வச்சுட்டான்னு சொன்னா நம்ம அது ரெண்டாவது ரிட்டர்ன் அடிக்கலாம். அப்போ மறுபடியும் நான் தான் வச்சேன்னு அவனுக்கு தெரியுமே, அவன் ஆல்ரெடி ஒரு மந்திரவாதி இல்லையா, அப்போ நான் தான் வச்சேன், நான் தான் ரிட்டர்ன் திருப்பி அனுப்பி விட்டுருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமே, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. நமக்கு இதுதான் சரியான கேள்விதான். எம்னா இதுதான் யோசிக்கக்கூடிய தன்மை. யோசிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். யோசிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இப்படி யோசிக்கலன்னு சொன்னா அடுத்த நேரம் நமக்கே ஆப்பா உருவாகும். அவன் அடிக்கக்கூடிய அடி இதை விட பலமா இருக்கும். அப்ப அதுல பாதிக்கப்படுறது யாரு, உங்ககிட்ட தெய்வம் இப்படி இருக்கலாம், ஆனா வீட்டுல உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் இந்த விஷயத்துக்கு, அது என்ன மாதிரி பயன்படுத்தணும்ங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டாதான் பதில் வரேன்னு நான் மாற மாற சொல்றது இதுதான்.
இந்த விஷயங்களும் எந்த மாதிரி நம்ம எதிரேத்து பண்ணணும், அந்த எதிரேத்து மந்திரத்துல என்ன மாதிரி விஷயங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். ஏவல் பண்ணினாலும் சரிதான், எதிரேத்து பண்ணாலும் சரிதான், நான் தான் பண்றேங்கிறது யாருக்கும் காட்டக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட போய் குறி கேட்டா கூட இன்னார்தான் நீ எவனுக்கு செஞ்சு அவன் தான் திருப்பி விட்டுருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டக்கூடாது. ஒரு மந்திரவாதிக்கு உங்க நீங்க தான் பண்ணினீங்கிறது தெரியக்கூடாது. இது யாரு பண்ணுவோம், பெரிய பெரிய மகா மாந்திரிகர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம். இதுல வந்து அந்த மந்திரத்திலேயே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நீங்க சேர்த்துக்கங்க. என்ன வார்த்தைகள் சொன்னா, அந்த மந்திரங்கள்ல எதிரேறு எதிரேறு அப்படி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அந்த வராகி எதிரேத்து மந்திரம் தானே சொல்லியிருந்தேன், அந்த மந்திரம் வந்து ஓம் ஆதி வராகி அனுப்பிரமாண வராகி ஏந்திய கும்ப ஆனந்த வள்ளி அமிர்தலோக காளித்தாயே வாவா. இன்னார் பேரிலே இல்லைன்னு சொன்னா என்னை எதிர்த்தவர் பேரிலே, எதிரேறு எதிரேறு மோது மோது உன்னையும் என்னையும் படைத்த பரமேஸ்வரனானை பேசு பேசு வீசு வீசு. கடைசியில சுவாகா மட்டும்தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டியது, என்னை காட்டாதே என் பேர் சொல்லாதே பலிதந்தால் வாங்காதே மையில் காட்டாதே மீண்டும் திரும்பாதே என் சத்ராதி பேர்லே எதிரேறு எதிரேறு. இதுதான் அந்த மந்திரத்துல இந்த வார்த்தைகளை மட்டும் சேர்த்துக்கிடுங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் சேர்த்துக்கிட்டா என்ன நடக்காது, உங்களை காட்டாது. யாரு வந்து உங்களுக்கு மறுபடியும் திருப்பி விட்டது யாரு அப்படிங்கறத காட்டாது. என்னை காட்டாதே என் பேரு சொல்லாதே. என் பேர் சொல்லாதுன்னு சொன்னா என்னுடைய பேர் இன்னாருதான் வச்சிருக்கான் அப்படின்னு பேர் எல்லாமே சொல்லாது. மை போட்டு பார்த்தாலும் தெரியாது, மையில் காட்டாதே. அதுக்கு பிறகு நீங்க அனுப்பி விட்டுருக்கீங்க இல்லையா, அது வந்து மீண்டும் திரும்பாதே. அதேமே என்னை எதிர்த்தவன் பேர்ல எதிரேறணும், அவ்வளவுதான். என் சத்ராதி பேரிலே எதிரேறு எதிரேறு சுவாகா. இதுதான் இதுல உள்ள விஷயம். அதாவது மாந்திரிகம் சொல்லி கொடுக்கறது எப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னா, ஒரு மாணவனுடைய பக்குவம் தெரிஞ்சுதான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாணவனுக்கு இதுல உள்ள முழுமையான விஷயங்களை தெரிகிறதுக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டு சோதிப்பாங்க. அதனாலதான் மாந்திரிகம் சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. 12 வருஷங்கள் 15 வருஷங்கள் 20 வருஷங்கள் ஆகும் மாந்திரிகத்தையே குரு கிட்ட இருந்து படிக்கிறதுக்கு. இப்படி ஒரு சில கேள்விகள் கேட்டா மட்டும்தான் அதில் உள்ள ரகசியங்களை வெளியே சொல்ல முடியும். நீங்க கேட்காம இருந்தா சரி இது போதும், இதை வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு பட்ட பிறகு தெரிவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன யோசிச்சு அதுக்கு பிறகு நீங்க வந்து கேட்பீங்க, குருநாதா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டாவது நீங்க வந்து யோசிச்சு கேட்பீங்க. அதுதான் முதல்ல நீங்க இப்ப கேட்டுட்டீங்கன்னு சொன்னா நான் அதுக்கான விஷயத்த சொல்லிட்டேன். நான் ரகசியங்கள் இப்ப காளிக்குள்ள விஷயங்கள் நான் மையானம் சொல்லிருந்தேன், அதுக்கு பிறகு இப்ப நான் அந்த விஷயங்கள் சொல்லிட்டேன். அதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் உண்டு. எதுக்குமே பதில் இல்லாத விஷயமே கிடையாது மாந்திரிகத்துல. மாந்திரிகம் உங்க நீங்க கட்டாயம் படிக்கணும்னு சொன்னா, இப்ப நீங்க 108 நாள்ல ஓரளவு நல்ல தெளிவா யார் யாரெல்லாம் மாந்திரிகம் பயிற்சி எடுக்கிறாங்களோ தமிழ்நாடு ஃபுல்லா, அந்த மாந்திரிக பயிற்சி எடுக்கக்கூடிய ஆளுக்கே நீங்க வந்து பாடம் எடுக்கலாம். அப்படிப்பட்ட அளவுக்கு நான் உங்களுக்கு 108 நாளையில சொல்லித்தரேன். அவங்க என்ன 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் என்ன எடுப்பாங்க, ஆனா நீங்க வந்து 108 நாள் படிக்கிறீங்க. அதான் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ சுதந்திரமா கேட்கலாம். இல்ல பாடம் முடிஞ்சப்படதான் நீங்க கொஸ்டின் கேட்கணும்ப்பா, அதுக்கு முன்னாடி நீங்க கொஸ்டின் கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது, என்னுடைய சப்ஜெக்ட் ஓடாது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஆசிரியர்களே, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயத்துல அப்படி இல்லை, நீங்க என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கறீங்க எல்லாம் கிரகிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் அந்த சாட்ல என்னென்ன பேசுறாங்க என்னென்ன இது பண்றாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு சில கேள்விகளுக்கு அவங்களே பதில் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாணவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் நான். அதனால என் போனை கூட ஃபுல்லா ஃபிளைட் மோட்ல தான் போட்டிருப்பேன், ஃபிளைட் மோட்ல தான் போட்டு ஃபுல்லா இதுக்காக தான் இருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா இப்ப 108 நாள்களும் 108 நாள்கள் நான் விரதம் இருந்த மாதிரி தான், உங்களுக்காக விரதம் இருக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணணும், இந்த சப்ஜெக்ட் ரெடி பண்ணணும் உங்களுக்கு. அப்போ அது எனக்கு வந்து எவ்வளோ லேட் ஆகும், ஒரு நாள் ஃபுல்லாக லேட் ஆகும் எனக்கு. இப்படி 108 நாட்களும் உங்களுக்காக நினச்சிடுங்க சரியா. இந்த விஷயங்களில் வந்து எல்லாருமே பலன் பெறணும். பலன் பெற்று எத்தனை பேர் நீங்கள் வந்து குருவை நாடி வர்றீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா குருவை கண்டுபிடிப்பதற்கு என்ன கிடையாது, உங்க தெய்வமே சொல்லி இன்ன இடத்துல தான் உங்க குரு இருக்காருன்னு சொல்லுவார். அப்படி என்கிட்ட நிறைய தேடி வந்திருக்காங்க. எப்படி தெரியுமா, அவைய தெய்வம் சொல்லும், இந்த இடத்துக்கு போ, அந்த பஸ்ல யாரு இந்த இடத்துக்கு போ
அங்க இருந்த பஸ்ல யாரு இவர்கிட்ட கேளு இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அட்ரஸ் ஒண்ணுமே தெரியாம தெய்வத்துக்கிட்ட கேட்டு குருவை கண்டுபிடித்த ஆட்கள் அதிகம். நமக்கு அந்த மாதிரி சிஷியர் தான் தேவை. இந்த மாதிரி சிஷியர்கள் தான் உண்மையா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த தெய்வ ஈடுபாடு அதிகமா இருக்கு. ஏன்னா தெய்வமே அவங்களுக்கு பதில் சொல்லி கொடுக்கு. அப்போ குருவை கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த வித்தையில என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு வரக்கூடிய அழிவுகளையும் அவங்க என்ன பண்ணிக்கிடலாம், தெரிஞ்சுக்கிடலாம். இதுல வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கு, இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை யார் வந்து சொல்லுவாங்க? உங்க குலதெய்வத்தோட சித்து இருந்துச்சுன்னா உங்க குலதெய்வம் வந்து சொல்லுவோம். இதுக்காக நீங்க என்ன பண்ணு சொன்னா, கருப்பை கருப்பசாமி இருக்கு இல்லையா, கருப்பை மாடை எல்லாம் ஒரே தெய்வங்கள் தான். ஐயனார் கருப்ப மாடை கருப்பை அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க இடத்துல கருப்பைன்னு சொல்லுவாங்க, இங்க மாடைன்னு சொல்லுவாங்க, சொடல மாடை. அப்ப இந்த மாதிரி தெய்வங்கள், அதுக்கப்புறம் முனீஸ்வரன் மதுரவீரன் இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, இதுல ஒரு தெய்வத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கணும். உங்க குல தெய்வத்துக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கும், அல்ல உங்க குல தெய்வமே இதே போல சார்ந்தது காவல் தெய்வத்தை போல உள்ள தெய்வம்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன நடந்தாலும் நைட்டு கனவுல வந்து சொல்லணும். என்னைக்கு வந்து உங்களுக்கு குலதெய்வத்தோட சித்தி கிடைச்சோ முன்கூட்டியே யாரு உங்களுக்கு என்ன வினைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கனவுல வந்து சொல்லிடும், ஆளை கூட காட்டி தந்துடும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லித்தரும். இல்ல இன்னார்கிட்ட போன்னார்கிட்ட கேளு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லித்தரும். அதனால நீங்க எனக்கு நான் இப்போ ஆப்போசிட்ல பண்ணிட்டேன், அவனும் இதே போல என்னோட எதிரிக்கு அழிக்கன்னு சொல்லி எதிரியத்து மந்திரம் போட்டு நமக்கு அடிப்பான், அப்ப என்ன பண்ணணும், என்னைய பாதுகாத்து கொள்றது எப்படி, என்னை தற்காத்து கொள்றது எப்படி அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து கேட்பீங்க. தற்காத்து கொள்றதுக்கு தான் சொல்றேன், உங்ககிட்ட தெய்வ புடி இருந்தா தெய்வம் உங்களை காத்துக்கிடும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க தவறான வேலைகளுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர, உங்ககிட்ட உங்க கையில அழுக்கு இல்லை, நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க கை வந்து சுத்தம் அப்படி இருந்தா நீங்க அந்த விஷயத்த பத்தி பயப்பட வேண்டிய தேவையில்லை. வர்றது வரோம், நம்ம தெய்வம் பார்த்துக்கோம். நம்ம கிட்ட சொல்லும், எப்ப இன்னார வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, நீ நாளைக்கு வந்து வெட்டி முடிச்சிரு இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும். அப்போ என்ன பண்ணும், நம்ம அடுத்த நாள் ஒரு தேங்காய் முட்டை எலுமிச்சப்பளம் ஒரு வெண்பூசி இவ்வளவுதான் நமக்கு செலவு, வேற செலவே கிடையாது உங்களுக்கு. இவ்வளவு பொருட்களுக்குள்ள ஒரு என்ன ஒரு தேவதை அப்படி மறுபடியும் தெரிவித்துருங்க, அவன் எத்தனை நாள் நமக்கு வைக்கிறானோ அதே போல நீங்க மாறி மாறி வச்சிட்டு இருங்க. இதுதான் மாந்திரிக வேலை. மாந்திரிக வேலை இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். எதிரிகள் ஆயிரம் பேர் வருவாங்க, அதெல்லாம் எப்படி எதிரேத்து பண்றோம் அதுதான் வேலை, இதுதான் மாந்திரிக வேலைகள். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதுலயும் எதையாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. நான் எந்தெந்த தேவதைகளுக்கு எந்தெந்த மூலிகை தேவை, எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன மூலிகை இது பண்ணணும், எந்தெந்த கிழமைகள் எடுக்கணும், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விரிவா நான் சொல்லுவேன் அடுத்தடுத்த பாடங்கள்ல வந்து சொல்லுவேன். அடுத்தது வந்து வீட்டில் வந்து நமக்கு பண தேவைகள் இருக்கணும். பண தேவைகள் இருந்தால் மட்டும்தான், பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சில காரியங்களை வந்து தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் முடிக்க முடியும். இப்போ போதிய பணம் இல்லாத சூழ்நிலையில நம்மளால சரியா வந்து விரதமே இருக்க முடியாத, வேலைக்கு போகாம வாங்க விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு யார் போடுவா? அப்ப அந்த பண தேவைகளுக்கு என்ன பண்ணணும், ஒரு சில தாந்திரிக பொருட்கள் தாந்திரிக விஷயங்கள் சிம்பிளா தான், ஒன்றும் செலவுலாம் ஆகாது, சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி வச்சு நீங்க வந்து பாருங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள், வித்தியாசமான ஒரு தொழில்கள், அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்போது வந்து உங்களுக்கு வந்து தெய்வத்தோட பிடி வந்துட்டோ நீங்க தாந்திரிக பொருட்கள் யூஸ் பண்ணி பாருங்க, அப்படியே வேலை செய்யும். சுத்தமா தெய்வமே நம்பிக்கை இல்லாம தாந்திரிக விஷயங்கள் தாந்திரிக பொருட்கள்லாம் பயன்படுத்துவாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே வேலை செய்யாது. நான் இதனாலதான் நிறைய தாந்திரிக விஷயங்கள் போட்டுட்டு சொல்லுவேன், அடிச்சு அடிச்சு சொல்ல வேண்டியிருக்கோம். ஏன்னா நிறைய விஷயம் எனக்கு வேலை செய்யல வேலை செய்யணும் சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்லியிருக்கிறேன், தெய்வப்பிடி மந்திர உருக்கள் அதிகமா ஏறி இருக்கணும் உடம்புல, தெய்வப்பிடி இருந்தா மட்டும்தான் அந்த தாந்திரிக விஷயங்கள் வந்து ஈஸியா வேலை செய்யும். அதுக்கு மந்திரம் கிடையாது, வாயால சொல்லக்கூடிய வார்த்தைகளாலே அது வேலை செய்யும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்ப மகாலட்சுமிக்குள்ள அம்சம் சொன்னா என்ன சொல்லலாம், இந்த சோழி பயன்படுத்தலாம். அதுக்கிடையே அடுத்தது வந்து திருவலச்சுழின்னு சொல்லுவாங்க, கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க, திருவலச்சுழி அதுவும் கடல்ல இருந்தா கிடைக்கும். இந்த விஷயங்கள் அதுல ஒரு எத்தனை இது பண்ணலாம், 11 திருவலச்சுழி, 11 நாங்க எங்க இடத்துல தாயம்னு சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயம், கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க, திருவலச்சுழின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் இந்த இது வந்து கிடைக்கும் பார்த்துடுங்க, இது வந்து ஒரு 11 எண்ணிக்கை எடுத்துக்கணும், 11 கோமதி சக்கரம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சிகப்பு துணி ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கு தெரியுமா,
ஜுவல்ஸ் வாங்கும்போது உள்ள சகப்பு துணி அப்படி போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாக்ஸா இருக்கணும், கொஞ்சம் அகலமான பாக்ஸா இருக்கணும். இந்த மாதிரி சகப்பு பட்டு துணி இருந்தா ரொம்ப நல்லது. நீங்க அந்த வெல்வெட் துணியை விட அதுல வந்து ஜுவல்ஸ் பாக்ஸ்ல வந்து வெல்வெட் துணி தான் இருக்கும். நீங்க வந்து அதே போல ஒரு பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. அது வந்து நீங்க எந்த மாதிரி இதுல சந்தன பலகை இருக்கு தெரியுமா, சந்தனத்துல சின்ன பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் போலதான் சந்தனத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அது மூடுறது மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். பூஜையின் போது மட்டும் அப்படியே திறந்து வச்சுக்கிட்டு மற்ற டைம் மூடி வச்சுக்கணும். அப்படி திருவள்ளச்சுழி 11 வச்சு அப்படி மல்லாந்து பார்க்கக்கூடிய அளவில் அப்படி அப்படி சுழந்துகிட்டு இருக்கும் அந்த இது. அப்படி 11 அப்படியே அடுக்கி வச்சு அப்படி பூஜை பண்ணி தினமும் ஊதுபத்தி காட்டிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த செல்வ வளம் வந்திருக்கும். இதே போல 11 சங்கு இடம்புரி சங்கு இருந்தாலும் ஓகே தான், இல்லை 5 சங்கு வச்சு வழிபடலாம். 5 சங்கு எப்படி சக்கரை மாதிரி வைக்கணும், இந்த நுனி பகுதி வந்து வெளிநோக்கி இருக்கணும். அப்படி எத்தனை சங்கு வைக்கணும், 108 சங்கு வரைக்கும் வைக்கலாம். சங்கு ஒத்த எண்ணெல வைக்கணும், ஒத்த எண்ணெல சங்கு. ஒரு தாம்பாளத்தட்டு வச்சுக்கீங்க, மத்தியில கூட பூ போட்டுக்கலாம். சுத்தி அந்த சங்கு அந்த நுனிப்பகுதி வெளிநோக்கி இருக்கணும், நுனிப்பகுதி சங்கு. அந்த நம்ம ஊதுவோம்ல, ஊதக்கூடிய சங்கு, ஓட்ட உள்ள சங்கு வைக்க வேண்டாம், ஓட்ட இல்லாத சங்கையே வாங்குங்க. இடம்புரி சங்கு வாங்கினாலே போதும், வலம்புரி சங்கு தான் கிடைக்காது. அது கோடிக்கணக்கு லட்சக்கணக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு கிராமே 10,000-15,000 சொல்லுவாங்க வலம்புரி சங்கு, அதெல்லாம் கிடைக்காது. அது வந்து எங்க பணம் இருக்கோ அவன் வாங்கிட்டு போயிடுவான் அப்படி. அதனால உங்ககிட்ட வந்துனா நீங்க பணக்காரன் ஆயிருவீங்களே. அதனால வலம்புரி சங்கு வலம்புரி சங்குன்னு சொல்லிட்டு சும்மா உள்ள கோடு இல்லாத பொருட்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். வலம்பு இடம்புரி சங்கை யூஸ் பண்ணா போதும். 108 சங்கு வரைக்கும் பெரிய தாமலத்தட்டில் அப்படியே சின்ன சின்ன சங்கா எடுத்துங்க, அப்படியே சக்கரம் போல இருக்கும், அப்படியே சுத்தி சுத்தி வச்சுங்க. அந்த நுனி பகுதி ஃபுல் மட்டும் வழியே இருக்க மாதிரி அப்படியே ரவுண்டா வைங்க, சக்கரம் போல இருக்கும். அதை வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும், தண்ணி எல்லாம் பன்னீர் ஊற்றி அந்த சங்கை வந்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சிங்கன்னு சொன்னா என்ன ஆகும், அதுல உள்ள அந்த கதிர்வீச்சு, அதாவது ஒரு பாசிட்டிவான கதிர்வீச்சு, மகாலட்சுமியோட அம்சம் செல்வ வளத்தை கிரகிச்சுட்டு வரும், வீட்டுக்கு கொண்டு வரும். இப்படி தாந்திரிக பொருட்கள் நிறைய இருக்கு, அதை வைக்கக்கூடிய முறைகள் இருக்கு. இப்போ ஒரு தாம்பளத்தட்டு எடுத்துக்கங்க, பன்னீர் ஊத்துங்க, எத்தனை சங்கு சுத்தி வைக்கணும், 108 சங்கு வரைக்கும் வைக்கலாம் நீங்க, முடிஞ்சா 54 சங்கு, இல்லைன்னு சொன்னா 21 சங்கு, 9 சங்கு, இந்த மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளவு சங்கு கிடைக்கும் அதுக்கு ஏற்ற சின்ன சைஸ்ல ஒரே இடத்துல வைங்க. இந்த மாதிரி பன்னீர் ஊத்தி அதுக்குள்ள இருக்கிற மாதிரி வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல அந்த கோமதி சக்கரம் இருக்கு இல்லையா, 11 எண்ணிக்கை தான் வைக்கணும். அது 11 எண்ணிக்கை அந்த மாதிரி வெல்வெட்டு துணியை வச்சு அது பாக்ஸ் உள்ள வச்சுக்கிட்டு 2000 பூஜை விடும்போது சாம்பிராணி போகிறது ஊதுபத்தி காட்டும் போது ஓபன் பண்ணிக்கிட்டு ஊதுபத்தி காட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு பூட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னா பச்சரிசி கொஞ்சம் பரப்பணும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, பாத்திரத்துல பச்சரிசி பரப்புங்க. இந்த பச்சரிசி மேல இந்த கோமதி சக்கரம் இருக்கு இல்லையா, 11 கோமதி சக்கரம், இத மேல் நோக்கி மல்லாக்க அப்படியே கரெக்டா பதிச்சு வைங்க ரவுண்டா. இப்படி இதுதான் இந்த ஒவ்வொரு பொருட்களை எப்படி பயன்படுத்தணும். தாந்திரிக பொருட்கள்லாம் இந்த ஒண்ணும் கிடையாது, சும்மா வச்சா வேலை செய்யாது எதுவுமே. அது எதுல வைக்கணும், எது மூலமா அந்த கதிரியக்கம் வந்து இதாகும், ஸ்டார்ட் ஆகும், தொடங்கும், அப்படி பார்க்கணும். எது கூட எது மேட்சானா ஒத்து வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாந்திரிகத்துல பார்க்கணும். இப்படி சங்கு யூஸ் பண்ணலாம், திருவிளச்சுழி அப்படிங்கிற விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணணும் சொன்னா, அந்த விஷயத்துக்கு எப்பவுமே அத்தரு நறுமண பொருட்கள்லாம் அந்த இடத்துல இருந்தா ரொம்ப நல்லது. மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல அத்தரு நறுமண பொருட்கள் இருக்கணும். மகாலட்சுமி சொன்னா நான் சொன்ன இந்த பொருட்கள் தான், ஊதுபத்தி அப்பப்போ ஊதுபத்தி காட்டிக்கிட்டு இருந்தா போதும். இது வந்து நீங்க கடைகள்லயே வைக்கலாம், வியாபார ஸ்தலங்கள்லயே வைக்கலாம், இல்லைன்னு சொன்னா வீட்டுல வச்சே வணங்கலாம். ஆனா இந்த தாந்திரிக பொருட்கள் உங்க பார்வையிலேயே இருக்கட்டும், மற்றவங்களுக்கு பாக்குற மாதிரி நீங்க வந்து வைக்க கூடாது. அது வந்து திருஷ்டி தான், மற்றவங்க தெரியுறமே பந்தாவா அப்படி வைக்க கூடாது. பந்தா வைக்கலாம். இப்ப சங்குங்கிற விஷயமே வீட்டுல உள்ள எல்லா யாவல் பள்ளி சூனியம் பிசாசு கோளாறுலாம் நீக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கடல்ல இருந்து எந்த பொருள் எடுத்துட்டு வந்தாலும் எல்லாமே ஏவல் பள்ளி சூனியத்தை நீக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க தைரியமா வைக்கலாம். நிறைய வீட்டுல ஃப்ரண்ட்ல நீங்க நேரா பாக்குறீங்க, பார்க்கக்கூடிய இடத்துல சங்க பதிச்சு வச்சிருப்பாங்க. பாதி சங்கு சோத்துக்குள்ள இருக்கும், பாதி சங்கு மட்டும் வெளியே இருக்கும். அப்படி பாலிச சூப்பரா பாலிச போட்டு வச்சிருப்பாங்க. இது பார்க்க ஸ்டைலா இருக்கும். நிறைய வீட்டுல அப்படியே மேல ஃபுல்லா சங்கா அடிக்க வச்சிருப்பாங்க வீட்டை சுத்தி 4 பக்கம். இது ஒரு முறை இருக்கு. இதெல்லாம் பார்க்க ஸ்டைலா இருக்கும், ஆனா அதுல உள்ள பவர் வந்து வேற, ரொம்ப சக்தி உள்ள வீடா இருக்கும். அந்த வீட்டுக்குள் வந்தாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் நீங்க பூஜை ரூம் வைக்கும் போதும் ஒரு சில விஷயங்கள் பண்ணும் போதும் தெரிஞ்சு பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் லட்சுமி கடாட்சியம் தான் நம்ம வீட்டுல முக்கியமா இருக்கணும்.
எந்த விஷயம் இருந்தோ இல்லையோ, தெய்வ ஆற்றல் வரணும்னு சொன்னாலே லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருந்தா எல்லாமே உள்ள வந்துடும். எப்போ மகாலட்சுமி வெளியே போயிட்டாலோ அப்பவுமே என்ன வந்துட்டு மூதேவி வந்துடும் உள்ள, அதாவது அக்காகாரி உள்ள வந்துடும். அதனால அந்த நம்ம இருக்கக்கூடிய பூஜை அறையும் சரிதான், வீடாக இருந்தாலும் சரிதான், அப்படி லட்சுமி கடாட்சம் பொங்கக்கூடிய அளவுல ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கிட்டேன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு கண் உள்ள தேங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும், மூன்று கண்ணு இருக்குமில்ல மற்ற தேங்காய், இல்ல ஒரே ஒரு கண் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அபூர்வமான விஷயங்கள். ஒரு கண் உள்ள தேங்காய் இதையும் கிடைச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு சகப்பு துணியில கட்டி பூஜை ரூம்ல வைக்கலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள், அதாவது விசித்திரமான விஷயங்கள். இப்போ சகஜமாக கிடைக்கக்கூடிய பொருளை விட அது வந்து கிடைக்காது, வித்தியாசமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் வச்சு பூஜை ரூமில் வச்சு எடுத்து பூஜை பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன வரும், நல்ல செல்வ வளம் இருக்கும், செல்வத்திற்கு குறை இருக்காது, உங்களுடைய முயற்சிகள் வந்து தோல்வி அடையாது. அடுத்தது வந்து இந்த சிலைகள் வந்து எந்த மரத்தில் செய்யலாம், எந்த உலோகத்தால் செய்யலாம், என்ன மாதிரி நான் வீட்டில் சிலைகள் வைக்கலாம் அப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. சிலைகள் வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க என்ன தெய்வத்தை வைக்கிறீங்களோ அதுக்கேற்றவாறு விஷயங்களையும் எடுத்து நம்ம செதுக்கலாம். பொதுவா இந்த காளி பைரவர் இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் வைக்கணும்னு சொன்னா எட்டி மரத்துல செய்யலாம். காளியோட சிலை எட்டி மரத்துல செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த சிலை செஞ்சு நீங்க வீட்டில் வச்சு பூஜை விட்டாலே காளி தேவி வந்துடுவா, அவ்வளோ பிரகாசமா இருக்கும் அந்த எட்டி மரத்துல செய்யறது. அடுத்தது வந்து கருங்காலி மரத்தில் எல்லா தெய்வத்தோட சிலையும் செய்யலாம். காவல் தெய்வத்திலிருந்து சிறு தெய்வத்திலிருந்து பெரிய தெய்வங்கள் வரை எல்லா தெய்வத்தோட சிலையும் கருங்காலி மரத்தில் செய்யலாம். கருங்காலி மரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, எப்பேற்பட்ட தெய்வீக சக்தியை அப்படி கிரகிச்சு நம்ம இடத்துக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வந்து இதுக்கு இருக்கு. அதாவது ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு சக்தி. இப்போ எட்டி மரத்துக்கு சொன்னால் இந்த மாதிரி சக்திகள், சக்திகள் வந்து பல வகையான சக்திகள் இருக்குங்களா? இவன் காளிங்கிறது ஒரு சக்தி, காவல் தெய்வங்கள்ங்கிறது ஒரு சக்தி, ஒவ்வொரு சக்திக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் உண்டு. இது பெருசு, இது சின்னது, இதோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான், இதோட கெப்பாசிட்டி இவ்வளவு அப்படிங்கிற ஏற்ற இறக்கங்கள் உண்டு. அதுக்கேற்றவரதான் அது வந்து வேலை செய்யும். அடுத்தது வெள்ளருக்கில் வந்து விநாயகர் சிலை செய்யலாம். விநாயகர் சிலை செஞ்சாலும் நான் சொல்லியிருக்கிறேன், விநாயகர் சிலை செய்கிறது ஒரு விஷயம் கிடையாது. சும்மா வெறுமனே விநாயகர் வாங்கி கொண்டு சிலையை செஞ்சு கொண்டு வீட்டில் வச்சிடக்கூடாது, அது வந்து சரியான கதிரிக்கையுமே கதிரீச்சியாக இருக்காது. ஏன்னா விநாயகர் சிலை வந்து இருக்குது, நம்ம காப்பு கட்டி சாமநிவர்த்தி பண்ணி எடுத்துட்டா கூட அதில் வந்து அந்த சிலைகள் செஞ்ச பிறகு என்ன ஆகும்னு சொன்னால் அதில் வேற ஒரு கதிர்வீச்சு இருக்கும், ஒரு நெகட்டிவ் கதிர்வீச்சு வந்து அந்த இடத்துல இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னு சொன்னால், கொஞ்சம் போல மஞ்சள் இருக்கு இல்லையா, ராகு காலத்தில் வியாழக்கிழமை ராகு காலம்னு நினைக்கிறேன், ஆமாம் வியாழக்கிழமை ராகு காலத்தில் என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த விநாயகர் சிலைக்கு வந்து மஞ்சள் பூசணும், மஞ்சள் பூசி அப்படியே உலர வைக்கணும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஒரு வாரம் அப்படி மஞ்சள்லேயே இருக்கணும் அந்த விநாயகர் சிலை, எது அந்த வெள்ளர்கிளை வெள்ளர்கிளையால் செஞ்சிருக்கு இல்லையா அந்த விநாயகர் சிலை. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதேமே ராகு காலம் எடுத்து அந்த சிலையை எடுத்து கழுவிக்கிட்டு பன்னீர் அபிஷேகங்கள் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு சந்தனம் பூசி வைங்க, சந்தனம் பூசி இந்த ராகு காலத்துலேருந்து அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் வைங்க. வச்ச பிறகு அதுக்கு பிறகு கழுவி அதுக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்துங்க, ரெண்டு வாரம் மட்டும் நீங்கள் அதுக்காக காத்திருக்கணும், அதுக்கு பிறகு அந்த விநாயகரை வச்சு பயன்படுத்துங்க, அப்படியே அதில் ஒரு தெய்வீக ஒரு ஆற்றல் கட்டாயம் நிறைஞ்சிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது நம்ம வந்து அதுக்கான கரெக்டான முறைப்படி பண்ணினா மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் வேலை செய்யும். ஏன்னா தாந்திரிக பொருட்கள் இது வித்தியாசமான நம்ம விஷயங்கள்ல போயிட்டு இருக்கோம், நம்ம மற்ற விஷயங்களே கிடையாது. இது கொஞ்சம் தாந்திரிக வழியில ஈஸியா எளிய வழியில எப்படி தெய்வங்களை விட்டு கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு முயற்சி. அடுத்தது வந்து பிள்ளைக்குழவி, பிள்ளைக்குழவி கூடு தெரியுமா? இப்ப வீட்டுல யாருக்காவது குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்னா குழந்தை உருவாயிடுச்சு, உங்க வீட்டுல உள்ள அந்த வீட்டுல வந்து பிள்ளைக்குழவி வந்து கூடு கட்டும். அந்த பிள்ளைக்குழவிக்கு ஒரு தெய்வீக ஒரு தெய்வத்திற்கும் அந்த பிள்ளைக்குழவிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. எங்க என்ன விஷயம் நடக்கணும் அந்த விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு அந்தந்த இடத்துலலாம் கூடு கட்ட ஆரம்பிக்கும். அது கொண்டு வரக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா, அது அப்படியே கூடா இருக்கும். அதை என்ன பண்ணணும்னு சொன்னா, சரி அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த பிள்ளைக்குழவி கூட்டம் இடிக்க கூடாது. குழந்தை ஜெனிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு அமாவாசை நாள் பார்த்து அந்த பிள்ளைக்குழவி கூட்டம் அப்படியே எடுத்து அந்த மண் எடுத்து நீங்க உருண்டையாகவோ ஏதாவது ஒரு உருவமாகவோ செஞ்சு வச்சீங்கன்னு சொன்னா அதில் வந்து என்ன தெய்வம் வச்சு வணங்குறீங்களோ இந்த குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இறங்கி நிற்கும்.
இறங்கி சூப்பரா வேலை செய்யும் பிள்ளை குழவி அந்த மண். இது வந்து இது. அடுத்தது பித்தளை, ஐம்பொன், வெள்ளி இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே வாங்கலாம். எந்த தெய்வத்திற்கு என்ன சிலையோ அந்த தெய்வ சிலையை வந்து வாங்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது, உள்ள பண்ண வேண்டியது, அந்த சிலைக்கு அடியில கொஞ்சம் ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ல அந்த தெய்வத்திற்கான எந்திரத்தை சுருட்டி உள்ள வைக்கணும். அந்த தெய்வத்திற்கான எந்திரத்தை உருவேற்றி தான் சுருட்டி வைக்கணும். கட்டாயம் ஒரு 1008 தான் ஏறணும். அதுக்கு பிறகு நம்ம மந்திரம் சொல்ல 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 ஏறிடும். ஆனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உயிர் உருவேற்றி தான் வைக்கணும். அந்த தெய்வத்தோட விக்கிரக அந்த எந்திரத்தை ஒரு 1008 தடவை உருவேற்றி அதுக்கு பிறகு உள்ள வைங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த இது இருக்குல்லே ஐம்பொன், ஐம்பொன் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, கடைகளில் கிடைக்கும், சின்ன 300 ரூபாய் 500 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். அந்த ஐம்பொன் கொஞ்சம் உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் நவரத்தின கல் சின்னது கிடைக்கும், நவரத்தின 9 கிலோ சின்ன சின்னது விலை குறைவாக கிடைக்கும், 200-300 ரூபாய்க்கு போல கிடைக்கும். கொஞ்சம் டூப்ளிகேட் ஐட்டம் தான், முடிஞ்ச ஒரிஜினல் ஐட்டம் வாங்கி போட்டுக்குங்க. கொஞ்சம் நீங்க வித்தியாசமா வைக்க போறீங்க, பெருசா வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரிஜினலே வாங்கி போட்டுக்குங்க. மற்றதெல்லாம் சிம்பிளா கடமைக்கு வாங்கி போட்டா போதும், அதை மட்டும் உள்ள போடுங்க நவரத்தின கல். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருங்காலி தூள், கருங்காலி கம்பல இருந்து உள்ள தூள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தூள் கொஞ்சம் எடுத்து உள்ள போடுங்க. அடுத்தது கொஞ்சம் குங்கிலியத்தூள், அதான் வெண்குங்கிலியம், வெண்குங்கிலியத்தோட தூள் கொஞ்சம் உள்ள போடுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், கொஞ்சம் மெழுகு, இந்த மெழுகையும் கொஞ்சம் குங்கிலியத்தையும் சேர்த்து காய்ச்சி இது பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். குங்கிலியம் கரெக்டான அளவு தான் போடணும். குங்கிலியம் போட்டு குங்கிலியத்தையும் மெழுகையும் காய்க்கும் போது தீ வந்து மேல் பக்கம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால பார்த்து இது பண்ணணும். குங்கிலியம் இருக்கிற இடத்துல உடனே ஃபயர் ஆகும், அதனால பார்த்து சின்ன சட்டியெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெரிய சட்டியில் போட்டு ஹீட் பண்ணணும். இந்த குங்கிலியம் கலந்தா மட்டும் அப்படி தேன் மிளக கொஞ்சம் காய்ச்சி அப்படியே அந்த ஹோலை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சிலைக்கு வந்து சக்தி இருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய அந்த மந்திரங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்து குடியேறிடும், அந்த சிலைகளில் வந்து குடியேறிடும். இது ஒரு முறை. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சிலைகள் வடித்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஒவ்வொரு மரத்துலையும் ஒவ்வொரு வகையான சிலைகள் வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது நிறைய பேர் மீன் பிடிக்கணும் கடல் தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் செஞ்சு கொடுப்பாங்க. அது செஞ்சு கொடுக்கலாம், நல்ல பணம். ஒரு 10 நாளையில் உங்களுக்கு 15,000, 20,000, 50,000 தருவாங்க ஒரு பங்கு. அதாவது மீன்பிடி தொழிலுக்கு நிறைய மாந்திரிகர்கள் பண்ணி கொடுத்து நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அப்படிலாம் விஷயங்கள் உண்டு. மீன் தொழில் தொழிலுக்கு கொடுத்தான்னு சொன்னால் அவங்களும் வரும்போது ஒரு டைம் 50 லட்சம் 40 லட்சம் ரூபாய்க்கு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. 10 நாள் பெரிய போட்டு தான், உள்ளே இருந்துன்னு சொன்னால் ஒரு 50 லட்சம் 40 லட்சத்துக்கு கிடச்சின்னு சொன்னால் அதில் ஒரு பங்கு உங்களுக்கு தருவாங்க. யார், ஏன்னா உங்களால் தான் அந்த மீன்பிடி தொழில் வந்து இதாக இருக்கு. அது என்ன ஆகுன்னு சொன்னால் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, கடலில் வந்து கெட்டு விழும். கெட்டு விழுந்தா என்ன ஆகுன்னு சொன்னால் உங்கள் வலையில் மீனே மாட்டாது. அந்த கடல் கட்டை வெட்டி முறிக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அதாவது பொதுவாக நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் இந்த மாதிரி வெட்டி முறிப்பு வேலைகள் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் எந்த எந்திரம் கொடுத்தாலும் வேலை செய்யாது, அவங்க வலையில் மீனே மாட்டாது, வலை கூட அத்தெடுத்து போகும், இன்ஜின் வந்து கோளாறாகும். என்னடா நம்ம முயற்சி பண்ணி முயற்சின்னு பார்க்குறோம், கடல் ஒன்றுமே மாட்டவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் கட்டை கடலுக்கு வெளியே கடல் வாயிலில் வந்து முறிச்சிட்டு போனால் மட்டும்தான் என்ன செய்யும், நீங்கள் நினச்ச மீன்கள் வந்து மாட்டோம். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்த எந்திரங்கள்லாம் வேலை செய்யும். மீன் பிடிக்கிறதுக்கு அதிகமாக மீன் உள்ளதுக்கு இந்த ஜாதி மீன்கள் மட்டும்தான் விழணும் அப்படிலாம் உண்டு. அந்த மாதிரி மீன் பிடிக்கி எந்திரங்கள் உண்டு, அதுக்கான மந்திரங்களும் உண்டு. ஆனால் இந்த மாதிரி கடல் கட்டை முறிச்சிக்கிட்டு போனால் மட்டும்தான் என்னாகும், மீன் வந்து மாட்டோம், நீங்கள் சொன்ன என்ன எந்திரங்களும் மந்திரங்களும் வேலை செய்யும். இல்லைன்னு சொன்ன நீங்கள் தலைகீழ என்ன எத்தனை மை கொடுத்தாலும் எத்தனை எந்திரம் கொடுத்தாலும் வேலை செய்யாது. இதான் கடல் கட்டை முறிக்கிறதுக்கு என்ன முறைன்னு நான் சொல்கிறேன். ஒரு செந்தளநீர் இல்லையா, செவ்வளநீர், சிகப்பு தேங்காய், சிகப்பு இளநீர் இருக்கு இல்லையா, அது வந்து தேங்காயான பிறகு பறிக்கணும். இளநீர் இல்லை தேங்காய், செந்தங்கு தேங்காய், செந்தங்கு தேங்காய் சிகப்பு தேங்காய் இருக்கு இல்லையா, சிகப்பு ஜாதி, நம்ம செந்தளநீர் செந்தளநீர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியில் தேங்காய் ஆன பிறகு அந்த தேங்காவை எடுத்து அதை உரிச்சு வச்சுக்கணும், தேங்காய் உரிச்சு வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஒரு கருங்கோழி முட்டை. அடுத்தது கிளுகிழப்பு செடிக்கு காப்பு கட்டி எடுக்கணும். எதுக்காக, இந்த விஷயத்துக்காக, இந்த கடல் கட்டு முறிக்கிறதுக்காக கிளுகிழப்பு செடியை காப்பு கட்டி எடுக்கணும்.
அதை காப்பு கட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மூணு பொருள் தான் உங்களுக்கு தேவை. செந்தங்கு தேங்காய், கருங்கோழி முட்டை, கிளிகிழிப்ப செடி வந்து காப்பு கட்டுற வேறு, இவ்வளவுதான் எடுக்க போறீங்க. எடுத்துட்டு நீங்க பண்ண வேண்டியது, இந்த மூணுக்குமே நீங்க பண்ண வேண்டியது இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓம் சிவாய முட்டரு கட்டரு திருநீலகண்டாய சிவாய, இதுதான் மந்திரம். ஓம் சிவாய முட்டரு கட்டரு திருநீலகண்டாய சிவாய, இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 1008 தடவை நீங்க கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த தேங்காய் மேல முட்டை மேல இது போட்டு, அதுக்கு பிறகு 1008 ஊர் முடிஞ்ச பிறகு நீங்க கடல் வாயில் இருக்குல்ல, கடல் வாயில் கடற்கரை அவங்க போட்டு இருந்தோம், அந்த போட்டு பக்கத்துல வச்சு வெளிய வச்சு எல்லாம் வெட்டணும். இந்த செந்தக தேங்காவை வெட்டணும், அதுக்கு மேல இந்த ஒரு தேங்காய் வச்சுக்கிங்க, அதுக்கு மேல அந்த முட்டையை வச்சுக்கிங்க, அதுக்கு மேல இந்த வேர் வச்சாலும் சரிதான், இல்ல வேற தனியா வெட்டினாலும் சரிதான், எல்லாம் வச்சு அருவாளால ஒரே வெட்டு வெட்டி முறிச்சுக்கிட்டு, இந்த வேர் இருக்கு இல்லையா கிளிகிளப்பு வேர், அதையும் ரெண்டா வெட்டி முறிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க கடலுக்குள்ள இறங்கி போனா மீன் கிடைக்கும், உங்களுக்கு நஷ்டம் வராது. நீங்க டீசல் வாங்கின செலவும் ஐஸ் வாங்கின செலவுக்கும் நஷ்டம் வராம உங்களுக்கு நல்ல ஒரு மீன்பிடி தொழில் வந்து அமையும், இதுதான் அதோட முறை. இது தெரியாம என்கிட்ட மீன் பிடிக்கக்கூடிய மந்திரம் கிடைச்சிட்டு சொல்லிட்டு நீங்க மீன் பிடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா ஒன்னும் நடக்காது, உங்களை நம்பி கடலுக்கு போய் அவங்க லாஸ் ஆகி வந்துடக்கூடாது. அதனால ஒவ்வொரு தொழிலும் தெரிஞ்சு பண்ணணும், அதுல நிறைய வில்லங்கங்கள் இருக்கு. நீங்க நான் உங்களுக்கு மீன் பிடிக்க நான் எந்திரம் தர்றேன், எனக்கு இவ்வளவு ரூபா தந்துருங்கன்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க காசு தந்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து வேலை செய்யல அவங்க என்னச்சுவாங்க உங்களை, அதனால பிரச்சனைகள் வரும். அதனால முறப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், கடலுக்குள்ளே இறங்கணும். அதுக்கு பிறகு நீங்க ஒரு வலையில ஒரு தகடோ அல்ல ஒரு மையோ தடை விட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் அந்த வலைக்கு தான் மீன்கள் வந்து மாட்டோம், வலையில ஒரு சேதமும் வராது. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு, இதுதான் கடல் கட்டு முறிக்கக்கூடிய வித்தை. இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க, யாருக்கும் இந்த மாதிரி பாடங்கள் கிடையாது, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், ஈஸியா நீங்க படிக்கிறீங்க. அடுத்தது சித்தர்கள் வந்து ஒரு சில சித்திகள் வந்து ஈஸியா பண்ணுவாங்க, அது எப்படி, மூச்சை உள்ள அடக்கிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கான மந்திரங்கள் இந்த காளி மந்திரம் எல்லாம் அவங்களுக்கு தனியா ஒரு சில ரெண்டு வாரத்தை மூணு வாரத்தை தான் மந்திரம் இருக்கும். ஒரு சில காளி மந்திரத்துக்கே நம்ம சொல்லியிருக்கோம், முன்னால உள்ள வீடியோ சொல்லிருக்கோம், மூச்சை உள்ள அடக்கிக்கிட்டு காளி மந்திரம் சொல்லணும்னு சொன்னா உடனே காளி சித்தியாக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் கொடுக்கக்கூடிய மாலா மந்திரங்களுக்கு வந்து அப்படி மூச்செல்லாம் அடக்க வேண்டாம், அதுக்கடி இந்த பீஜ மந்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மந்திரங்களுக்கு சொன்னா கட்டாயம் வேலை செய்யும். இதுல வந்து நான் கணபதி விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து மூச்சை நீங்க கும்பகத்துல வச்சுக்கணும், மூச்சு அப்படியே உள்ளிழுக்கணும், மூச்சு அப்படியே உள்ளிழுத்துக்கிட்டு மூச்சு வெளியிடக்கூடாது, வெளியிடாம இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே வரணும். அந்த மந்திரம் என்ன மந்திரம்னு சொன்னா ஓம் ஆம் சிவா, இத மனசுக்குள்ளதான் சொல்லணும். அதுக்கு பிறகு மூச்சு அப்படியே வெளியிடணும், மெதுவாக தான் டக்கு டக்கு டக்குன்னு இது போடக்கூடாது, அப்படியே வெளியிடணும். மறுபடியும் மூச்சை உள்ளிழுத்து வச்சுக்கணும் கொஞ்ச நேரம், அப்போ 5-6 தடவை மந்திரம் சொல்லணும். இப்படி ஒவ்வொரு தடவை மூச்சு இழுக்கும்போது 10 தடவை 20 தடவை 30 தடவை வரைக்கும் சொல்லலாம் நீங்க. இதுதான் வந்து உங்க நாடிகளில் வந்து உடனே ஏறணும். இந்த சித்து வந்து சரியான சித்து, ஓம் ஆம் சிவா இப்படி மூணு எழுத்தா வரும். இது வந்து சித்தர்கள் வந்து இந்த மாதிரி மூச்சு பயிற்சி மூலமா தான் மந்திரங்கள் சொல்லி அவங்க உடம்பு ஃபுல்லா ஏறி இருக்கும். 72,000 நாடிகளா, எல்லா நாடிகளும் ஏறி இருக்கும், 21,600 சுவாசமும் ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு சுவாசத்தை அடக்கி வச்சுல நீங்க சொல்றீங்க, இதான் 100,000 தடவை நீங்க மந்திரம் இந்த மந்திரம் போயிட்டுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சித்தி ஆயிரும். மந்திரம் எவ்வளவு ஒரு நாளைக்கு நீங்க 10,000 சொல்லனாலும் சொல்லிடலாம், 10 நாளையில சித்தி கிடைச்சிடும், கணபதி சித்தி. இதுக்கு எந்திரம் கிடையாது, வெறும் மந்திரம் மட்டும்தான். இந்த மாதிரி மந்திரங்களும் கொஞ்சம் விஷயங்கள் உண்டு. நான் இது வந்து ஓரளவு இப்போ தேவையில்லை, ஏன்னா எல்லாரும் மூச்சை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பீங்க. முதல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் தான் கடைசியில ஒரு பக்குவம் வந்த பிறகுதான் நீங்க வந்து இல்லைன்னு சொன்னா, முதல்ல ஒரு வித்தை படிக்கும்போது உங்ககிட்ட உள்ள பேச்சு வந்து எப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு உங்க விஷயத்த வந்து வெளியே சொல்லுவீங்க. ஒரு விஷயத்துல அனுபவப்படாம அந்த விஷயத்த நீங்க மற்றவங்க கிட்ட பகிரக்கூடாது, உங்களை பத்தி நீங்க பெருசாவும் பேசிக்கிடுவீங்க. எனக்கு அந்த விஷயத்துல அந்த விஷயத்தை பத்தி என்ன எல்லாம் தெரியும், காளினா இப்படிதான், நீலினா இப்படிதான், கோயில்ல இப்படி இப்படிதான், அமைப்புகள்லாம் இருக்கும், அப்படிலாம் நீங்க வெளியே சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா
அது வந்து சரி வராது. அந்த வித்தை வந்து படித்ததுக்கு முழுமை பெறாது. நீங்கள் படிக்கக்கூடிய வித்தை வந்து முழுமை பெறாது. ஓரளவு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் வெளியே பேசலாம். நாலுவர்கிட்ட நீங்கள் வந்து கமாண்ட் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வித்தையை முழுமையாக படிக்காமல் நம்ம நிறைய நாலுவர்கிட்ட கமாண்ட் பேசும்போது என்னாகன்னு சொன்னால் பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி வித்தைகள்லாம் வெளியே போச்சுன்னு சொன்னால் என்னாகும், பாதிப்புகள் வரும். தெரியாமல் எதுவும் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த மூச்சுகளை உள்ள கும்பகத்தில் வச்சுட்டு சொல்லணும் அப்படிங்கிறத கூட சொல்ல மாட்டீங்க, சும்மா ஏதாவது சொல்லி விடுவீங்க. அது என்னடானா யாராவது பயன்படுத்த போய் அதனால் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாடங்கள்லாம் நான் கடைசியில் தருவேன். 108 நாளைக்குள்ள எல்லா பாடத்தையும் தந்துடுவேன். இந்த மாதிரி பாடங்கள் 5-6 இருக்குது. ஒவ்வொரு இந்த இதில் வந்து ஒவ்வொரு அனுமனுக்கு ஒரு இது இருக்குது, அகத்தியருக்கு ஒன்று இருக்குது, காளிக்கு ஒன்று இருக்குது, பராசக்திக்கு ஒன்று இருக்குது, வராகிக்கு ஒன்று இருக்குது. எல்லாம் மூணு வார்த்தைகள் தான் வரும். ஓம் அங் சிங் இந்த மாதிரி தான் வரும். மூணு வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும். இதெல்லாம் என்னென்ன பண்ணும், ஒரு சிலது வந்து மூச்சை விட்டுக்கிட்டே சொல்ல வேண்டியிருக்கோம், ஒரு சிலது வந்து மூச்சை உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியிருக்கோம், ஒரு சிலது வந்து உள்ளே போகும்போது ஒன்று மனசுகள் நினச்சிக்கணும், மூச்சை வெளியிடும்போது ஒன்று மனசுகள் நினச்சிக்கணும். இது வந்து சித்தர்கள் முறையில் வர்றது. யோகம் தியானம் இந்த வழியில் வரக்கூடிய அந்த பிராணாயாமம் மூலமாக பண்ணக்கூடிய வேலைகள் இது வந்து நல்ல வேலை செய்யும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு முறைகள் இருக்குது. அடுத்தது வந்து சத்ரு வந்து நம்ம வந்து ஸ்தம்பனப்படுத்துறது. இது கொஞ்சம் சரியான வேலை. மூலிகை வித்து தான், மூலிகை வித்துன்னு சொன்னால் மந்திரம் உண்டு, அந்த மூலிகையை நான் சொல்ல முறைப்படி வெட்டணும், வெட்டினா காரியம் முடிச்சு. மூலிகையே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மூலிகை தான். நான் அதுக்குள்ள மந்திரத்தை முதல்ல சொல்கிறேன். ஓம் அரகரா நமசிவாயா, பூதம் போல் பொங்கி, புலி போல முழங்கி, நாகம் போல சீறி, நமன் போல வருவோரை நாவடங்க கட்டினேன், இன்னார் மகன் இன்னாரை. ஓம் நசி நசி நசி. இந்த இவ்வளோ இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை இதில் இன்னார் மகன் இன்னார் உங்களுக்கு, நீங்கள் சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனோ உங்கள் எதிரி எங்கே போனாலும் ஒரே உபத்திரம், உங்களை வாழவே விடமாட்டேன் அப்படி சொல்லிட்டு. இது என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல நிலைமையில், சரி கொஞ்சம் காசுக்கு வழி இல்லாட்டு கூட நீங்கள் வந்து எப்படி அப்படி ஹெத்தாக இருப்பீங்க, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி வெள்ளை அப்படி உடுத்துக்கிட்டு பக்காவாக தெரிவிங்க, ஒரு உங்கள் கௌரவம் புகழ் எல்லாமே நல்லா இருக்கு. இது என்ன பண்ணால், இது யாருக்கு பிடிக்காது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்ன எப்பவுமே ராயலாக இருக்கிறான் எப்படி அது அப்படிங்கிற ஒரு போட்டி பொறாமைகள் வந்து ஏற்படும். இந்த மாதிரி போட்டி பொறாமைகள் இருந்துன்னு சொன்னால் என்ன ஆகும், நமக்காக அவன் நமக்கு எதிராகவே அவன் யாரும் பில்லி சூனியங்கள் பண்ணுவான். அது வேண்டியை கொண்டு நிறைய இடத்துல வேண்டாத வேலைகளை பண்ணி வச்சுட்டு வந்துடுவான். வேண்டாத வேலைகள்னு சொன்னால் நாலுவர்கிட்ட நம்மளை பற்றி கேவலமாக பேசுறது, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, சும்மா அவ வீட்டில் அது நடக்குது இது நடக்குது, இப்படி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து நம்மளை பற்றின தவறான விஷயங்களை வந்து வெளியே அவன் அப்படியே வெளிப்படுத்தி விளம்பரப்படுத்திக்கிட்டே இருப்பான். இது என்னாகும், நம்ம வேலைகளுக்கும் நம்மளுடைய மரியாதைக்கும் வந்து என்ன இழிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில எதிரிகள் உண்டு. ஒரு சில எதிரிகள் வந்து சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அதனால் வந்து வேண்டியே ஏதாவது பண்ணுவான், சண்டை கிழக்கிறது, தென்னமும் சண்டை கிழக்கிறது. அவன் காலையிலே உறங்கி முடித்த உடனே அவன் மூஞ்சி தான் பார்க்க வேண்டியிருக்கும், காலையிலே நம்ம வீட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பான், வேண்டியே பண்ணுவாங்க ஒரு சிலவங்க. அதே போல் ஒரு சில வேண்டியே உன்னை அழிச்சே தீருவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சில எதிரிகள் இருப்பான். இப்படிலாம் விஷயங்கள் இருக்கு. என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி எதிரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எதிரிகளை எப்படி கட்டுறது அதுக்கு ஒரு வேலை இருக்கு. காஞ்சிர வேறு தெரியுமா, காஞ்சிர வேறுனா என்னது, காஞ்சிர வேறுனா எட்டி வேறு தான். ஒரு எட்டி செடி இருக்கக்கூடிய இடத்த பார்த்துக்குங்க, எட்டி செடி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அந்த எட்டி செடிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், காலையில போய் காப்பு கட்டி சாபரிவர்த்தி பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன். எதுக்காக பண்ணுறீங்க, எதிரியை வந்து நாசம் பண்ணுறதுக்காக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த பேரையை இது பண்ணி எதிரியை நாசம் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த எதிரியோட தொல்லையே இருக்கக்கூடாது, அவனை வந்து கட்டி வைக்கிறேன், அந்த எதிரியை வந்து கட்டணும். இனிமேல் என்னோட வார்த்தைகள் என்னை பற்றி அவதூறான விஷயங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது, அவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செடியை வந்து காப்பு கட்ட போகிறோம். எதுக்கு, எட்டி செடிக்கு.
எட்டி செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி தண்ணி ஊத்தி போட்டுட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கு பிறகு நீங்க ஒரு மூணு நாளையிலையும் பிடுங்கலாம், இல்ல அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் பிடுங்கலாம், இல்ல இடையில உள்ள ஏதாவது ஒரு ஊரையில பிடுங்கலாம், சூரிய ஊரையில பிடுங்கலாம். பிடுங்கி கொண்டு வந்துட்டு வெத்தில பாக்கு பழம் பத்தி சூடம் எல்லாம் வச்சு இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும், ஒரு 108 தடவை சொல்லுங்க. அந்த வேரை வச்சுக்கிட்டு, அந்த வேறு ஒரு தேங்காய் ஒரு முட்டை ஒரு எலுமிச்சை பழம் இவ்வளோ வச்சுக்கிங்க. அந்த வேறு ஒரு தேங்காய் முட்டை எலுமிச்சை பழம் இந்த மந்திரத்தை மட்டும் அவனுடைய பெயரை ஓம் அரகரா நமசிவாய பூதம் போல் பொங்கி புலி போல முழங்கி நாகம் போல சீறி நமன் போல வருவோரை நாவடங்க கட்டினேன் இன்னார் மகன் இன்னாரை ஓம் நசி 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 அப்படின்னு ஒரு 108 உரு போடுங்க. சொல்றோம் இல்லையா, அந்த வேற இருக்கணும். இந்த வேருக்கு என்ன பண்ணுங்க, ஐங்கோலம் இந்த ஐங்காயம் தடவிங்க, ஐங்காயத்தை தடவி வச்சிருங்க. அதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லிட்டு கடைசியில் அந்த தேங்காய் முட்டை எலுமிச்சப்பழம் எல்லாத்திலையும் மந்திரிச்சு வச்சிருக்கீங்க. இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி மந்திரிச்சு வச்சிருக்கீங்க. வச்ச பிறகு இதெல்லாம் பண்ணக்கூடியது எப்போன்னு சொன்னால் நைட்டு தான் வெட்டி முறிக்கணும். வெட்டி முறிப்பு வேலைகள் பகலில் பண்ண வேண்டாம், நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே 10 மணி அந்த சமயத்தில் பண்ணுங்க. அந்த பொருட்கள்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு வெளியே எல்லாம் முச்சந்தி கொண்டு போறீங்களோ எங்கனாலும் கொண்டு போய் வெட்டுங்க. அங்க கொண்டு போய் நீங்க பண்ணணும் இன்னார் மகன் அந்த மந்திரத்தையே சொல்லிட்டு இன்னார் மகன் இன்னாரு நசி 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 அப்படி சொல்லிட்டு ஒரே வெட்டா வெட்டுங்க. தேங்காயை வெட்டி உடைங்க, முட்டையை உடைங்க, அதுக்கு பிறகு எலுமிச்சை பழத்தை வெட்டுங்க, அதுக்கு பிறகு காஞ்சிரம் வேர் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, எது எட்டி மர வேர் அந்த வேர் கட் பண்ணி எடுத்து கொண்டு வரணும். ஒரு 2 இன்ச் அளவுலேயும் 3 இன்ச் அளவுலேயும் கொண்டு வாங்க. அதையும் வச்சு ஒரே வெட்டா வெட்டி தரைச்சு விட்டுருங்க. என்ன ஆகாது, அதுக்கு பிறகு அவன் நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட வெளியே பேச மாட்டான். அவனுக்கு என்ன, நாவு கெட்டு விழுந்துடும். இது வந்து நம்ம கிட்ட சீண்டிக்கிட்டு வரக்கூடிய எதிராளிக்கு செய்யக்கூடிய ஒரு வித்தை. இது வந்து ரொம்ப இதெல்லாம் அனுபவ முறைகள், இந்த முறைகள்லாம் சூப்பரா வேலை செய்யும். இந்த முறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியான முறைகள்லாம் நிறைய இருக்கு. சும்மா போட்டு எதுக்கு எடுத்தாலும் பெரிய எந்திரங்கள் மந்திரங்கள் அது இதுன்னு போட்டுட்டு இருக்கக்கூடாது. நிறைய வரி தேடுறதே இதுதான், என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் பெரிய எந்திரங்கள் இது பண்ண வேண்டியிருக்கு, எந்திரத்துக்கு 1000 தட்டு 10000 தட்டுன்னு நம்ம மந்திரம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒண்ணுமே வேலை செய்ய, ஒரு வேலை செய்யறதுக்கே ஒரு ஆளுக்கு வேலை செய்யறதுக்கே 11 நாள் ஆயிரும். அப்போ அந்த ஆள் அந்த எந்திரத்துக்கு எவ்வளவு வந்திருப்பாரு, ஒரு 1500 ரூபா 3000 ரூபா வந்திருப்பாரு. 11 நாள் சம்பளத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம்னால என்னாச்சு. அப்போ சம்பளத்தை கணக்கு பண்ணும்போது நம்ம கட்டுப்படி ஆகுமா? பூஜை பொருட்களை பாருங்க, பூஜை ஜாமான் வாங்கணும், விளக்கு வைக்கணும், அதுக்கு எண்ணெய் வாங்கணும், திரி வாங்கணும், தீப்பெட்டி வாங்கணும், கற்பூரம் வாங்கணும், பூதுபத்தி வாங்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப கட்டுப்படி ஆகுமா? ஆகாது. அதனாலதான் இது வந்து ஈஸியான முறை. 108 உரு இப்படி நிறைய, 36 உரு, 108 உரு, 54 உரு, இந்த மாதிரிலாம் ஒரு சில வித்தைகள் இருக்கு. ஒரு சில 16 உருவிலேயே வேலை முடியாது. இப்படி கூட வித்தைகள் இருக்கு. இந்த மாதிரி வித்தை தான் பயன்படுத்தணும். நான் இதுக்கு தான் சொன்னேன், இந்த கொக்கோ செட்கா கொக்கோகம் போகிற மணி 2000 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது இருக்கு, அந்த மாதிரி வித்தைகள் உண்டு. ஆனா நான் தயவு சொல்றேன், புக்கு தேடி போங்க. ஆனால் என்கிட்ட புக் இருக்கு, என்கிட்ட புக் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு புக்குக்காக என்ன பண்ணுவாங்க, பணத்துக்கு அடி போடுவாங்க, அவங்ககிட்ட போக வேண்டாம். சரியா, புக்கு இருந்தால் வாங்க அவ்வளோதான், ஒரு காப்பி எடுத்துட்டு கொடுங்க. இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட புத்தகம் இருக்கு, என்கிட்ட புத்தகம் இருக்கு, கூவிட்டே இருக்கவன்னு நம்பாதுங்க, அவன்கிட்ட இருக்காது. அவங்ககிட்ட இருந்தால் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க போகிறான், அவங்ககிட்ட உள்ள விஷயத்தை அவனே பயன்படுத்திட்டு போக போகிறான். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி சத்ருவை நாசம் பண்ணக்கூடிய, அதாவது சத்ரு வந்து நாவை அடக்கக்கூடிய வித்தை வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதே போல் இதில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ இது எல்லாமே இனி வரக்கூடிய நான் பாடங்களில் இன்னைக்கு சாட் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சாட் பண்ணுங்கள். நான் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன டவுட் இருக்குது, என்னென்ன கிளியர் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த விரத காலங்களில் ஒரு சிலவங்க சொன்னாங்க, கட்டாயம் கர்ப்பமாக இருக்கும்போது விரதங்கள் வந்து இருக்க வேண்டாம் வீட்டில். ஏன்னா நீங்கள் ஒரு சில வெட்டி முறிப்பு காரியங்கள் பண்ணுவீங்க, ஒரு சில விஷயங்கள் தேங்காவே உடைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கோழி வெட்டக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு பிள்ளைக்கு எதுவும் ஏதாவது ஒன்று ஆனால் கூட உங்களுக்கு பெரிய சாபமாயிரும், பெரிய தோஷமாயிரும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். அதே போல் ஒரு சிலவங்களுக்கு விரதம் இருக்கும்போதே நிறையா பேர் இறந்து போயிடுவாங்க, அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 41 நாள் கழித்து அதுக்கு பிறகு நீங்கள் தொடங்குங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்யணும்.
நாற்பத்தோரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கூட ஒரு 41 நாள் விரதம் இருக்கணும். இடையில 10 நாளையில நடந்துட்டு அதுக்கப்புறம் மீதி 31 நாள் பண்ணா போதும் அப்படிலாம் கிடையாது. விரதம் மறுபடியும் முதல்ல, எப்போது விரதம் தடைபடுகிறதோ அப்பமே முதல்ல. அதே போல நான் என்ன ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், நிறைய அவர் வந்து நான் விநாயகர் சித்து எடுக்கிறேன், முருகன் சித்து எடுக்கிறேன், அகத்தியர் சித்து எடுக்கிறேன், ஒரே டைம்ல 4 சித்து. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எந்த தெய்வத்துக்காக நீங்க விரதம் இருக்கீங்களோ, நீங்க 4 தெய்வத்துக்காக ஷேர் பண்ணியா விரதம் இருக்கீங்க. ஒரு தெய்வத்தை பிடிக்கும் போதில்ல, ஒரே ஒரு தெய்வம் தான். ஒரு தடவை 41 நாள் சொன்னா ஒரு தெய்வத்துக்காக தான் இருக்கணும், பல தெய்வங்களுக்காக எல்லாம் இருக்கக்கூடாது. உங்களை ஷேர் பண்ண முடியாது. 4 மந்திரத்தை சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கே மண்டைக்கு கிறுக்கு பிடிக்கும், தலைவலி வரும். இப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் படிச்சு படிச்சு நான் என்னுடைய பழைய பாடங்கள்ல கேட்ட சொல்லிருப்பேன். நான் முன்னாலேயே இருக்கு, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாடங்களே நீங்க கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் போட்டிருப்பேன், எப்படி ஒரு தடவை ஒரு மந்திரம் தான் ஜபிக்கணும். கண்ட கண்ட மந்திரம், எல்லா மந்திரமும் எல்லா சாமிக்கும் ஒரே நேரத்தில் வர்றது 41 நாள் எல்லா சித்தியும் எடுக்கணும். இதுதான் அவசர புத்தின்னு சொல்றது. நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட, அவசரப்பட்டா கடைசியில் எல்லா குட்டையெல்லாம் குழம்பு என்னாயிரம், ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும், கிறுக்கு பிடிச்சிடும். அதாவது கிறுக்கு பிடிச்சிடும், பைத்தியம் பிடிச்சிடும். அதனால தான் சொல்றேன், ஒரு ஒன்றே செய், அதுவும் நன்றே செய், ஒரே ஒரு விஷயம் தான் எடுக்கணும். அதாவது ஒரு மரம் வெட்டினவன் தான் வெட்டுவான், பல மரம் வெட்டக்கூடிய ஒரு நாள் மரம் வெட்டிட மாட்டான். அதாவது ஒரு மரத்தை வெட்டுறீங்கன்னா அந்த ஒரு மரத்தை மட்டும் அப்படி கரெக்டா சரிச்சு விட்டுடலாம். இங்க ஒரு வெட்டு, அந்த மரத்துல ஒரு வெட்டு, இந்த மரத்துல ஒரு வெட்டு, இப்படி வெட்டினீங்கன்னு சொன்னா ஒரு மரமும் சாயாது கடைசி வரைக்கும். அதனால ஒரு மரத்தை மட்டும் வெட்ட பாருங்க, ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிக்க பாருங்க. தேவையில்லாம போட்டு நான் ஒரே சமயத்துல 10 தேவதை சித்தி பண்ணிடுவேன். அதாவது 10 தேவதைக்கு 10 விதமான படைகள் வைக்க வேண்டாமா, ஒரு படையில எல்லாம் ஷேர் பண்ணிக்கிடுமோ, அப்படிலாம் பார்க்கணும். 10 தெய்வத்துக்கு 10 விளக்கு வைக்க வேண்டாமா, 10 விளக்கு 10 படைகள், அப்ப எல்லாமே 10 பத்தா மாறணுமே. அப்ப அது எல்லாமே நான் நைட்டு 10 மணிக்கு பூஜை பண்ணி சொல்லிருப்பேன், அப்ப நைட்டு 10 மணிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி சொல்லுவீங்களோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் படிச்சு படிச்சு சொல்றேன், பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பக்குவமா இருக்குன்னு சொல்லிருக்கேன். இந்த இதுதான் உங்களுக்கு மண்டைக்கு என்ன வெளியில்லாம ஆயிக்கிறோம், என்ன ஆயிரும், கிறுக்கு பிடிச்சிரும். எதுக்கு பாதி பேர் கிறுக்கு பிடிச்சிட்டு தெரியா, மாந்திரிகம் பிடிக்கணும் எல்லாம் காரணம் இதுதான். என்ன பிரச்சனை, எல்லாம் ஆசைப்பட்டு எனக்கு மாந்திரிக பொக்கிஷம் கிடைச்சிட்டு, யாடு கிடைச்சிட்டு, அது கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் படிக்குது. படிச்ச உடனே என்ன ஆகும், ஒன்றும் நடக்காது. கடைசியில கிறுக்கு பிடிச்சி போய் நான் மாந்திரிகன், ஒரே மந்திர தந்திரங்கள் செய்யற மாதிரி இது பண்றது, இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய முறப்படி போங்க, கட்டாயம் சாத்தியம். நான் வந்து நிறைய வேற மந்திரவாதிகள்கிட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் வந்து அதை சரிப்படுத்தி விட்டுருக்கேன். அவங்க வந்து தவறான வழிமுறைகளில் போய் எங்கேயா போய் மாட்டிக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வழிகாட்டி அப்படி நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரியும் என்ன விஷயங்கள் எந்த ரூட்ல போனா என்ன காரியம் நடக்குங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும். அதனால வந்து தயவு செய்து ஒரு நேரத்தில் ஒரு சித்தி மட்டும் எடுங்க, வேற வேற சித்திகளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு 41 நாள்ல ஒரு சித்திக்காக இருங்க. ஏன் தெய்வத்துக்காக இருக்கு இப்படி இது பண்றீங்க, வேற எப்படி தெய்வம் உங்ககிட்ட வரும். ஒரு தெய்வமே நீங்க வேலைக்கு வச்ச ஆள் மாதிரி நீங்க வந்து பிஹேவ் பண்ணும் போது அந்த தெய்வம் உங்ககிட்ட வருமா? தெய்வம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம், உங்களை படைச்சதே தெய்வம் தான். உங்களுக்கு என்ன தேவை, என்ன நடக்கணும், விதியை எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறது யாரு, தெய்வம் தான். நீங்க அந்த தெய்வத்தையே மிஞ்சி போகக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் உங்களுக்கு வந்துச்சு. நான் அதான் சொல்றேன், தெய்வத்து மேல முழுமையான பற்று இல்லாட்டா கட்டாயம் தெய்வம் வராது. தெய்வத்தால் உங்களுக்கு சாபம் தான் ஏற்படுமே தவிர தெய்வம் வராது. அதனால ஆசைப்பட்டு எடுக்கக்கூடாது, அந்த ஆன்மீக வழியில ஓரளவு அன்பா இருந்து எடுக்கணும், பற்றுதலோடு இருக்கணும். சும்மா வந்து ஒரே டைம்ல 10 தெய்வத்தையும் பிடிச்சிடலாம் அப்படிலாம் நினைச்சா நடக்காது. நான் அதனாலதான் 10 தெய்வம் மேலே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை வந்துருமோ அந்த டைம்ல, அதுதான் ஒன்று மேல நீங்க வந்து மனசை வச்சு அந்த தெய்வத்தை எடுக்க பாருங்க. ஒரே ஒரு தெய்வத்தை தான் நீங்க சித்தி பண்ணணும் ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகுதான் அடுத்து. நீங்க ஒரே டைம்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறது அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் நாள் ஒதுக்குங்க, நாட்கள் ஆக தான் செய்யும். ஒவ்வொன்றுக்கும் நாட்கள் ஒதுக்கி 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 என்ன பண்ணுங்க, சித்தி பண்ணுங்க. அப்பந்தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலைகள்லாம் கரெக்டா நடக்கும், அப்பந்தான் மாந்திரிகம் வந்து உங்க கைக்கு வரும். அதாவது ஒரு கலை வந்து நீங்க படிச்சு நீங்களே எடுக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த கலை வந்து உங்களுடைய குருநாதர்கள் கொடுக்கக்கூடிய கலை, உங்களுடைய முன்னோர்கள் நினைக்காம இந்த கலை வந்து உங்களுக்கு அமையாது. உங்க தெய்வம் நினைக்காம மனசு வைக்காம இந்த கலை வந்து உங்களுக்கு வராது. அந்த கலையை அழிக்கக்கூடிய சக்தி வந்து உங்க தெய்வத்துக்கு உண்டு.
அப்போ நீ ஈஸியா நான் என்னுடைய ஆன்ம பலத்தால நான் மனுஷன் மனிதனால முடியாது எதுவுமே கிடையாது என் ஆன்ம பலத்தால நான் அந்த மாந்திரிகத்தை எடுத்துருவேன் எனக்கு முழு புத்தகமும் கிடைச்சி போச்சு எனக்கு மாந்திரிகத்தை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இப்படி சொல்லிட்டு இருந்தா நிச்சயமா அந்த தெய்வம் என்ன அந்த இடத்துல மாந்திரிக கலைங்கிற விஷயத்த டிலீட் பண்ணிடும் அழிச்சிடும் அதனால தயவு செய்து ஒரு தடவை ஒரு சித்தி தான் எடுக்கணும் ரெண்டு மூணு சித்திகள் எடுக்க கூடாது இதை மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்காகவும் இருங்க அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து முழுமையடையும் இல்லைன்னு சொன்னா அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் நிறைய ஒரு நான் 50 லட்சம் தடவை சொல்லியாச்சு இந்த மந்திரத்தை நான் 30 லட்சம் தடவை சொல்லியாச்சு ஆனா சித்தி ஆகலே அதாவது அந்த மந்திரம் மட்டுமே சொல்லிட்டு இருந்தா சித்தி ஆயிருக்கும் நீங்க எல்லா மந்திரத்தையும் சேர்த்துட்டு இதே ஒரு அங்கமா சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி சித்தி ஆகும் சித்தி ஆகாது அதனால தயவு செய்து ஒரு நேரத்துல ஒரே ஒரு மந்திரம் மட்டும் ஜபம் பண்ணுங்க சித்தி பண்ணுங்க நிச்சயமா சித்தி ஆகும் குறுகிய காலத்திலே அதுக்கான விஷயங்கள்லாம் தெரியும் கனவுல யானைகள்லாம் வரும் விநாயகர் விஷயம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான காட்சிகள் வரும் நிச்சயமா நடக்கும் இப்ப கூட நிறைய பேருக்கு நடந்துச்சு நான் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் பண்ணினா நல்லது இல்லைன்னு சொன்னா நீங்க மண்ணு வாரி உங்க தலையிலேயே நீங்க போட்டுக்கிறதுக்கு சமம் அதனால தயவு செய்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடியுங்கள் இந்த விஷயங்கள்லாம் எழுதி வச்சுக்கீங்க நோட் பண்ணுங்க அதுக்கு பிறகு நாளைக்குள்ள பாடத்துல பார்ப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது பாடங்களே பார்ப்போம் இன்னைக்கு 10வது நாள் நல்லபடியா இருந்தது நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறையவருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக வந்து தெரிவிக்கலாம் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது நிறையவருக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரிய வரும் உங்களால 4 பேர் பணத்தை வந்து இழக்கிறத பாதுகாக்கலாம் அதனால அங்கே எங்கேயும் கொண்டு அவசரப்பட்டு பணம் கொடுக்காம இதுல வாசிலே படிங்க அதுதான் நல்லது எதுக்கு போட்டு அதிகமாக கஷ்டப்படுறீங்க எதுக்காக பணத்தை கொண்டு ஒவ்வொரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் மனுஷன் அந்த பணத்தை கொண்டு அங்கங்கே கொடுக்கறது அதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை ஈடு வச்சு தாலிச்சைன்லாம் ஈடு வச்சு எடுத்து மாத்திரைக்கும் பிடிக்கிறதுக்காக கொண்டு கொடுக்கறது இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை இந்த மாதிரிலாம் யாருமே சொல்லலை இந்த மாதிரிலாம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே சொல்லலை அதனால தயவு செய்து நல்வழிக்கு வாங்க நல்லா இருங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் நன்றி வணக்கம்